இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் மிகவும் பயன்படுத்தக்கூடிய லோவல் என்ற ஒரு நெல்லறுக்கு இயந்திரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட் கண்டர்பார்லேருந்து இப்போ உங்களுக்கு நான் குறிப்பாக எக்னைஸ் பண்ணுறேன். இந்த கண்டர்பாரோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 7 அடி உள்ள கட்டர்பார், 7 அடி உள்ள ஒரு கட்டர்பார் இது. மற்ற கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா 5 அடி to 6 அடி தான் போடுவாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்தேன் இந்த கட்டர்பார். இந்த லோவலுடைய மிஷின் பார்த்தீங்கன்னா 108 RG ஒரு மாடல், 108 RG ஒரு மாடல். இது வந்து 100 horsepower உள்ள ஒரு ஹார்வெஸ்டர், 100 horsepower உள்ள ஒரு ஹார்வெஸ்டர். இந்த ஹார்வெஸ்டருக்கும் மற்ற ஹார்வெஸ்டர் கம்பெனிக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். கீழே இருக்கிற ட்ராக் பார்த்தீங்கன்னா, மற்ற வண்டியிலலாம் சேறு ஏறும், மற்ற காம்படிட்டர் வண்டியிலலாம் சேறு ஏறுச்சுன்னா டிரைவருக்கு ரொம்ப கஷ்டம். அதில் வந்து அந்த கட்டப்பாறை குட்டி அதிலேருந்து சேர் எடுக்கிறதுக்கு அவருடைய எனர்ஜியை வேஸ்ட் ஆகிடும். நம்ம லோவலில் சேரே ஏறாதுங்க. நீங்கள் எத்தனை நேரம் ஓடினாலும் உங்களுக்கு சேர் ஏற வாய்ப்பு இல்லை, நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, இந்த ட்ராக்குடைய வீல் பார்த்திங்கன்னா எல்லாம் 25 mm ஷாஃப்ட் போடுவாங்க. நாம் போகிறது பார்த்திங்கன்னா 30 mm ஷாஃப்ட் போடுறோம். இந்த 30 mm ஷாஃப்ட் போடுறதுன்னா உங்களுக்கு வந்து ஷாஃப்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும், மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி. அதேபோல் இந்த ட்ராக்கினுடைய ட்ராக் வந்து மற்ற வண்டியில் வந்து கயிட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வண்டியிலலாம் வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டைலில் போகும்போது கயிட்ட வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ராக்கு இந்த லாக்கிங் இருக்கிறதுல இந்த ட்ராக் கயிட்ட வாய்ப்பே இல்லை. இது ஒரு வாய்ப்பே இல்லைங்க. அது வந்து சப்போஸ் டென்ஷனானா இந்த டென்ஷன் ட்ராக்கை டென்ஷன் பண்ணால் இந்த ட்ராக் டென்ஷன் புள்ளி வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கு டென்ஷன் ஆகிறதுனா ஒரு வாய்ப்பு. ஓகே, மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கிட்டத்தட்ட 30-35 பெல்ட் இருக்கும். நம்ம லோவலில் RG108 மாடலில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 பெல்ட்டு தான். இந்த 5 பெல்ட்டுல வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. செகண்டரி தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா திருஷன் யூனிட்டு, நெல்லை அடிக்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் இந்த யூனிட்டில் மூலிமா உங்களுக்கு வந்து வைக்கோல் எப்படி வரும்னா, கிட்டத்தட்ட 1.5 அடி நீட் உள்ள வைக்கோல் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து உங்களுக்கு ரொம்ப கூலமாக வரும். கூலமாக வரதுல வந்து அதில் உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கூலம் வந்ததுன்னா அது கூட நெல் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம்னா டிரைவருக்கான ஒரு சேஃப்டியான வந்து ப்ளோயர் வச்சுருக்குறோம். ஓகே, இந்த ப்ளோயர் மூலமா என்னன்னு கேட்டிங்கன்னா டிரைவருக்கு வந்து கூலம் வந்து அவருக்கு வந்து டஸ்ட்டு கிஸ்டெல்லாம் போக வாய்ப்பு இல்லை. இதில் வர அறுத்து உடனே அந்த டஸ்ட்டெல்லாம் கூலத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி கீழே வந்து கீழே தள்ளிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். இந்த வாய்ப்பு மற்ற கம்பெனிலேயுமே எதுலேயுமே இல்லைங்க, இது கிடையாது. இந்த திருஷ்ணி யூனிட்டி அகலத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 அடி வந்து அகலமாக கொடுத்துருக்குறோம். மற்ற கம்பெனியில் வந்து கம்மியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து கீழே வந்து பண்ணால் வைக்கோலில் அடித்து கீழே வர்றதுன்னா கீழே வந்துச்சுன்னா மற்ற கம்மியாக பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்ணி யூனிட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி தான் இருக்கும். நாங்கள் அங்கே கொடுத்துருக்குறது வந்து 3 அடி கிட்ட கொடுத்துருக்குறோம். இதனால் வைக்கோல் உங்களுக்கு வந்து அகலமாக கிடைக்கும். இந்த கட்டுரை பாருங்க திருஷ்ணி யூனிட்டிலேருந்து லாக் எந்த சிஸ்டத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. டீசல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 160 லிட்டர் கொடுத்துருக்கோம். அதேமாரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு 13 மூட்டை கெப்பாசிட்டி. மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 10 மூட்டை தான். ஒரு அவரை நீங்கள் அறுத்து முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ்லேயே அறுத்து முடிச்சிடலாம். இது ஒரு ப்ளஸ் யூனிட். லோடரில் வந்து போகிற ஷாஃப்டில் வந்து ஸ்குரு கன்வேர் மூலமே ஈஸியாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும் டேங்குக்கு. ஸ்டோரேஜ்னா அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பைப் மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த அவுட்புட் எக்ஸாஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து 360 ரேடியஸில் எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் 360. அதே மாதிரி டிரைவருக்கு சேஃப்டியான வந்து ஃபேன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது மூலிமா உங்களுக்கு டிரைவர் ரொம்ப ஈஸியாக டயர்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப லாங் டைம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ஜினை கைட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பண்ணிட்டீங்கன்னா இந்த என்ஜினை கைட்டி நீங்கள் சப்போஸ் ஏதாவது கிளர்ச்சி வேலை பார்க்கணும்,
இன்ஜின் வேலை பார்க்கணும், வால்வு உள்ள ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து கைட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம். ஆமாம், இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது மற்ற எந்த வண்டியிலும் இல்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே லிவர் தான். ஈஸியாக டிரைவர் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது மற்ற வண்டியிலையும் எந்த வண்டியிலையுமே இந்த மாதிரி கிடையாது சார். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற வண்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஆகிற வண்டி நம்ம லோயரில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமாம் எஸ் சார், எஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஏக்கர் அறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சொன்னீங்க? ஒரு ஏக்கர் அறுக்கிறதுக்கு அதிகபட்சம் 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இது மைலேஜ் சார் ஒரு ஏக்கருக்கு எத்தனை? ஒரு ஏக்கருக்கு வந்து டீசல்னு பார்த்தீங்கன்னா 6.5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் போவோம். ஓகே, அது காம்படிட்டர் வண்டின்னு பார்த்தீங்கன்னா 9.5லிருந்து 10 லிட்டர்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்குது சார். ஸோ இதுக்கு சப்சிடி என்ன? சப்சிடி அவைலபிலிட்டி இருக்குது, சப்சிடி அப்ரூவலான ஒரு வண்டி தான். பட் ஆனால் சப்சிடி வந்து அந்த பிளாக்கை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்குது. சரி சரி. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த மாவட்டம் சார்? எந்த மாவட்டம் நமக்கு வந்து ஆத்தரைஸ டீலர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் சார். ஓகே ஓகே. விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ரெண்டு சேர்ந்து ஸ்ரீ சாய்ரா மோட்டார்ஸ். சார் வாரண்டி சார் இதுக்கு? வாரண்டி பீரியடு அரௌண்ட் 2-1 இயர்ஸ் வாரண்டி பீரியடு. 1 இயர்ஸ் வாரண்டி. ஸோ வாரண்டியில் எது இதெல்லாம் கவர் ஆகும், எது எது கவர் ஆகாது? ஜென்ரலாகவே வந்து என்ஜின் ஐட்டம், கியர் பாக்ஸ் ஐட்டம் தான் கவர் ஆகும். ஓகே. மற்ற இந்த ஓஇ ஐட்டம்லாம் சொல்லுவாங்க, ரப்பர் ஐட்டம், இப்போ பெல்ட் ஐட்டம், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாம் வந்து கவர் ஆக வாய்ப்பு இல்லைங்க சார். ஓகே ஓகே ஓகே. இது ஜென்ரலாகவே எல்லா ஆட்டோமொபைல் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ஜின், கிரவுண்டு, கியர் பாக்ஸ், இதுக்கு மூணுக்கும் ஜென்ரலாக கொடுக்குற வாரண்டி பீரியடு சார்.